பல்வேறு விமர்சனத்துக்கு பிறகு நீங்க வந்து முதல்வர் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர்ல ஆய்வு மேற்கொண்டிருக்காரு, அது குறித்த கருத்து பல்வேறு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. புயல் அடிச்சது 15 நைட்டு 16 காலம்பரில் இருந்து உணவுக்கு வசதி இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் வந்து எல்லாம் கோபத்தில் வெளியில் வந்து நின்று போராட ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆளுங்கட்சி உள்ளார வரும்ல, ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் எங்கள் புயல் பாதிப்பு பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் ஊருக்குள்ளார போக முடியல. முதல்வர் ஹெலிகாப்டரில் வந்து ஏரியல் சர்வே சயின்டிஃபிக்காக பண்ணிட்டு போனார். எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சாங்க, ஏன்னா அவங்க யாரும் இங்கே வரல, எங்கள் எந்த எதிர்கட்சிங்க வந்தாங்க, எல்லாம் வந்து கஜா புயல் மாதிரி கஜா 2 வந்துட்டு போனாங்க. மக்கள் வந்து வெகுண்டு போயிருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் ஒழுங்காக செயல்படணுங்கிறது தான் இந்த நேரத்து கோரிக்கை. இப்போ டவுன்களில் தான் கரண்ட் வந்திருக்கு, மற்ற இன்னும் 1 மாதம் ஆகும் போல இருக்கு பாதிக்கப்பட்ட பகுதிக்கெலாம் கரண்ட் வந்துருக்கு. அதை நீங்கள் வந்து தொலைக்காட்சிகளில் சரியாக பண்ணுங்கள். ஆனால் பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இது ஏதோ டிடிவி தினகரனுடைய பேட்டியை நீங்கள் போடணும்னு நான் கேட்கல. இருக்கிற நிலைமையை டெய்லி போட்டால் தான் அந்த அரசாங்கம் கொஞ்ச நாளும் பயந்துக்கிட்டு வேலைகளை பார்ப்பாங்க. நேற்று கூட அறந்தாங்கியில் இருந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த என்ன மிஷின், எக்ஸ்ரே மிஷின் புதுசாக பழைய மிஷினை வச்சு எடுத்துகிட்டு போக பார்த்துருக்காங்க. அப்புறம் எல்லாம் போராடணும் திருப்பி கொண்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து அரசாங்கம் ரொம்ப மன வருத்தம் தர்ற அளவுக்கு தான் நடந்துக்குது. இன்றைக்கி முதல்வர் வந்து ட்ரெயினில் அன்றைக்கி எல்லாம் ஹெலிகாப்டரில் வர்றது முடியும். அவர் என்ன பெரிய டாடா பிர்லா விட்டு பிள்ளையா, விவசாயி மகங்கிறாரு, விவசாயிகள் படுற பாடு. இங்கே விவசாயிகள்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க, ஹெலிகாப்டரில் வந்து பார்த்துட்டு இன்றைக்குமே ட்ரெயினில் வர்றாருன்னா உடனே மக்கள் அவரை வந்து ரொம்ப பெருந்தலைவர் காமராஜர் நினச்சிக்க போகிறாங்களா? ஒழுங்காக வந்து, அதாவது உள் மனசுலேருந்து அந்த மக்கள் பாதிப்பை உணர்ந்து அதை வந்து நம்மளும் அதுக்கு வருத்தப்பட்டு யாவனோ ரோட்டில் நிற்கிறான்னு போகாமல் அது ஒழுங்காக நிவாரணம் செய்கிறத இந்த அரசாங்கத்தோட கடமை. இது மாதிரி ஷோ காமிச்சா மக்கள் இன்னும் கோபந்தான் போடுவாங்க. ஏதோ ஒரு ஃப்ளைங் விசிட் மாதிரி வந்து அங்கே நாகப்பட்டினத்துலேருந்து இறங்கி மெயின் ரோட்டில் 4 இடத்துல நின்று இதை கொடுத்துட்டு சாயங்காலம் ட்ரெயினில் போகிறது கிடையாது. வந்து உட்காந்து 4-5 நாள் இருந்து எல்லா மந்திரிகளையும் அதிகாரிகளையும் வந்து ஒரு வேலை வாங்கணுமே தவிர, இது வந்து இதுவுமே ஒரு கண் துடைப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி விமர்சனங்களால் மக்களுடைய கொந்தளிப்பை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவர் ஒரு கண் துடைப்புக்காக வந்து போகிறாரு. இன்றைக்கி எல்லா கட்சியும் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 12 நாளாக இங்கே வந்து எப்படி புயல் அடித்த அடுத்த நாள்லேருந்து எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களோட மக்களாக இருந்து அவங்களால் முடிந்ததை செய்கிறோம். ஆளுங்கட்சி அதிமுகவில் இருக்கிறவங்களாம் நீ கோடீஸ்வரன், எல்லாம் 10 வருஷம் இதில் பழம் நின்று கொட்டை போட்டாளுங்க, இந்நேரம் நிவாரணம் கொடுக்காமல் இன்னுமே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆபத்து நேரத்தில் வந்து உதவணும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, இவங்க நினைக்கிறாங்க தொலைக்காட்சிகள் எல்லாம் நடக்குதுன்னு பேட்டி கொடுத்து போட வைக்கிறதுனால வெளி மாவட்டத்தில் உள்ள மக்களோ, வெளி மாநிலத்தில் உள்ள தமிழ் மக்களோ, உலகத்தில் உள்ள தமிழ் மக்களோ ஒன்றும் இழிச்சவாயர்கள் இல்லை. இங்கே என்ன நடக்குது, எல்லாருக்கும் இங்கே சொந்த பந்தம் இருக்கும், எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு குக்கிராமத்தில் வந்து கூட இங்கேருந்து இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாம் போகுது. அதனால வந்து இவங்க இதை கூட ஒரு மனசார செய்யாமல் ஒரு கண் துடைப்பாக செய்கிறாங்க. ஒழுங்காக அவங்க உட்காந்து முதலமைச்சர் 1 வாரம் உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போகணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. மக்கள் வெகுண்டு போயிருக்காங்க. ஆமாம், இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நடவடிக்கையும் கண் துடைப்பு தான். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், உடனே இதுக்கு இது வந்து ஒரு தேசிய பேரிடர் அழிவு, இதுக்கு ஒரு 5000 கோடி அறிவிச்சிருந்தா அதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்துட்டு போகிறது மீதி அறிவிக்கிறதுக்கு இப்போ என்ன இதை அறிவிச்சிருக்காங்களா? இன்னும் இல்லை. இப்போ அறிக்கை தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் வரதுக்குள்ளார இங்கே உள்ள மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புயல் தாக்கத்தை தாண்டி இப்போ இரவுல எல்லாம் கரண்ட் இல்லாமல் கொசுவால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் பயப்படுறாங்க டெங்கு மலேரியா ஃப்ளூ வந்துடுமோன்னு. ஒவ்வொரு கிராமத்துலையும் நான் இது ஏதோ அரசாங்கத்தை நான் குற்றச்சாட்டில், மக்களுடைய நிலையை உங்கள் மூலம் சொன்னாலும் அந்த செவிடர்கள் காதில் உழுவுதுனோ. இவங்க சும்மா வந்து உங்கள் தொலைக்காட்சியிலலாம் வந்து முதல்வர் இறங்கினார் நேற்று நைட்டில் எது போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் முதல்வர் சந்திர மண்டலத்துக்கு நம்ம ஊர் முதல்வர் தனி இதில் போகிற மாதிரி ராக்கெட்டில் போகிற மாதிரி அது கிடையாது. இது காரில் வந்தால் எல்லா ஊர்லையும் தெரியும். இங்கே ஏதோ நேற்று நான் அந்த ரூட்டில் தான் வந்தேன், நாகப்பட்டினத்துலேருந்து வடபொய்கநல்லூர் தென்பொய்கநல்லூர் வழியாக வேட்டைக்காரன் இருப்பு வழியாக நம்ம ஆறுகாட்டுத்துறை வரைக்கும் வந்தேன். அங்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு இருக்குது. உள்ளார போகணும், கடற்கரை ஓரத்தில் மீனவ மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு நேற்று எங்களாலே போக முடியல.
ஏன்னா நீங்கள் முதல்வர் வரதுனால அங்கே ஒரு 5000 போலீஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு கெஞ்சினாங்க சார், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்கன்னு. நாளைக்கு திருப்பி போகிறேன். அங்கே எல்லா கிராமங்கள்லேயும் மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. இதுதான் ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இது ரோட்டில் நிற்கிறாங்க. டெல்டா மாவட்டங்கள் மாத்திரம் இல்லை, புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும். ஆமாம், நீங்கள் அன்றைக்கி கோர்ட்டில் கேட்டப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னிச்சு, பிப்ரவரி 5 நடத்துவோம், திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் அடுத்த வாரம் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு. இவங்க யார் எலெக்ஷன் வச்சு உள்ளார போக முடியுமா? அந்த கட்சிகள்லாம் பாராளுமன்ற தேர்தலோட தான் வைக்க பார்ப்பாங்க. இல்லாட்டி அதையும் காரணம் காட்டி, ஏன்னா அந்த ஒரு 20 தொகுதியில் 8 தொகுதியில் இந்த இவங்க ஜெயிக்கலைன்னா அந்த ஆட்சி போயிடும். அதனால் அதையும் நேரம் தள்ள பார்ப்பாங்க பாராளுமன்ற தேர்தலாம். இது வந்து பெரிய கூட்டு சதி நடக்குதுங்க. இது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, மேகதாது அணையாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டு ஆலையில் வந்து இது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்மளால் என்ன சொன்னோம், இவர் வந்து சட்டமன்றத்தை கூட்டி இனி தமிழ்நாட்டில் தாமரை ஆலைகளே தேவையில்லைன்னு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பணும். இப்போ பண்ணியிருக்கிறதுல வந்து ஒரு லீகலாக அது நிற்காதுன்னு சொன்னோம். இவர் மத்திய அரசாங்கம் அந்த வேதாந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்குது. எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பார்? இப்போ மேகதாது இதில் வந்து இவங்க அதையும் கொட்டை விடுவாங்க, ஸ்டெர்லைட்லேயும் கொட்டை விடுவாங்க. இவங்க தமிழ்நாடு குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுகிறது. இது ஏன்னா இதை வந்து இங்கே வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற அனைத்து மக்களும் ஒரு தங்க நாடுங்கிற ஒரு உணர்வோடு இருக்காங்க. எப்படி ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கலல்ல, அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் இந்த மாநிலத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணி இப்போ இந்த கஜா புயலில் இந்த அரசாங்கங்கள் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய அந்த கண்டுகொள்ளாத தன்மையிலேருந்து தெரியுது. எங்கெங்கேயோ போய் எதுக்கோ ட்விட்டரில் மெசேஜ் போடுற பிரைம் மினிஸ்டர் இங்கே இவ்வளோ பெரிய பேரிடர் அழிவாயிருக்கு. அதுமாரி தூத்துக்குடியில் 13 குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்க. அவர் அதுக்கெல்லாம் வரது தெரிவிக்கல. இதுக்கெல்லாம் தமிழை செய்யுங்க பெரிய விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அரசியல், இந்த சமாளிப்பு, இந்த பவரில் இருக்கிறதுனால மீடியாவுங்களுடைய பேட்டிகள் எல்லாத்தையுமே மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறது அங்கே மக்கள்கிட்ட போய் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ரிப்போர்ட்டர்ஸ் தெரியும், உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அங்கே நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ. அதனால் வந்து டிவியில் ஒன்று ஒளிபரப்புறதுனாலேயே மக்கள் அதை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. அது என்னன்னு செக் பண்ணுறாங்க. அரசு மேலே நம்பிக்கைத்தன்மை இல்லை, தொலைக்காட்சிகள் மேலே நம்பகத்தன்மையை இழந்து விடுவாங்களோங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு. ஏன்னா எங்கே போனாலும் மீடியா வந்து எங்களது இருட்டடிப்பு செய்கிறாங்க, எங்கள் ஊர் பிரச்சனைகளை போடல, அரசாங்கம் கொடுத்துச்சு கொடுத்துச்சுங்கிறாங்க, என்ன கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வேணால் என் கூட வாங்க, மக்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத செய்ய வேணாம், கேட்டு போடுங்க. அதாவது துரைமுருகன் வந்து கூட்டணி பற்றி விமர்சிச்சிருக்காரு, எங்கள் கூட்டணி யார் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போது வந்து நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொழில் திருமாவளவன் சந்திச்சிருக்கீங்க. அந்த சந்திப்பு வந்து பல்வேறு வந்து சர்ச்சை உங்களுக்கு ஏதாவது செய்தி வேணும். நான் வந்து கொத்தமங்கலத்துக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி நண்பர் திருமாவளவன் அங்கே அவர் ப்ரீ பிளான்டாக வல்ல போல இருக்கு, மைக்கில் பேசலை. நான் வந்து அப்போ அவர் இறங்கி வந்து என்ன மரியாதை வந்து நாங்கள் நண்பர்கள், இது அரசியல்லாம் அடுத்தது, எனக்கு நல்ல நண்பர். இப்போ நான் வந்து போன ஆண்டு அங்கே அந்த நீட் தேர்வில் ஒரு மாணவி இறந்துச்சு, அனிதா இருந்தப்போ அவங்க வீட்டுக்கு போகிறப்போ நான் அவர்கிட்ட சொன்ன, அவர் வந்து எங்கள் கூட இருந்து பண்ணார். அரசியலெல்லாம் தாண்டி எனக்கு அவர் நண்பர். நேற்று அங்கே ரெண்டு பேரும் பார்த்தா அவரே இறங்கி நம்ம நிமிஷம் கை கொடுத்து போனார். இன்னொன்று, நான் அந்த நேரத்தில் அரசியலை பற்றியே பேச விரும்பலை. இங்கே ஒரு மக்கள்லாம் ரோட்டில் சாப்பாடு இல்லாமல், குளிக்க தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், அடுத்த வேலைக்கு தங்க இடம் இல்லாமல் நிற்கிறாங்க. அதை பற்றி பேசுகிறதுல நான் அரசியல் பேச விரும்பவில்லை.